அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து 9 AM to 5 PM ஸ்ட்ராட்டஜியில் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி, அது எந்தளவுக்கு என்ட்ரி எடுத்துருக்கலாம், எப்படி வந்து ஒரு ரிஸ்க்லேருந்து அவாய்ட் பண்ணோம், எவ்வளோ டார்கெட் வரும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேடிங் என்றைக்குமே சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அந்த ஸ்டாப் லாஸ் 2000 இல்லைனா 2500, ப்ராஃபிட் வருதா 10000. இப்போ மந்த் ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 1 lakh 1st to 15th வரைக்கும் எடுக்க முடியுங்கிறத. அதில் இந்த வாரத்தில் டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 50,000. அதில் நேற்று மட்டுமே பேங்க் நிஃப்டியில் 25,000 வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். சரி, இதே மாதிரி ஒரு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் பண்ணணும். ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், மூணு இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன் அப்ளை ஆகிறப்ப, சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX எக்ஸ்ட்ரனரி பை சான்ஸ், ஓன்லி பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸு. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்தும் நல்லா பையில் தான் இருக்குது. இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX ஆல்மோஸ்ட் பை சான்ஸ் தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ADX இல்லை, சரிங்களா? அப்போ என்னென்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நம்ம ADX பார்த்தாலுமே ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சைடு வேஸில் ட்ரேட் ஆகுது. ஒரு 445 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ மார்னிங் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 444, அந்த ஒரு பாயிண்ட் தான் முன்ன பின்ன வித்தியாசம், சரிங்களா? இப்போ 443 கிட்ட நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா ஆல்மோஸ்ட் கீழே வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகிருக்கலாம். அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன ரிஸ்கில் இருந்து அவாய்ட் பண்ணோம்னா தொடர்ச்சியாக டெக்னிக்கல் நம்ம கற்றுக்கிட்டே வரணும், சரிங்களா? எல்லா ட்ரேடிங்கும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுக்கணும். நம்மளோட டார்கெட் என்ன, இப்போ 455-56 பிரேக் அவுட் ஆச்சுன்னா, 46 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 457, அதுக்கடுத்து 470, இதுதான் நம்மளோட இந்த மந்த்லி டார்கெட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து வாய்ப்புகள் கிடைக்கல, சரிங்களா? இந்த வாரத்தில் என்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கல. ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுக்கணும். அதே டயத்தில் எந்த ஒரு என்ட்ரியும் கவனமாக ஸ்டாப் லாஸோட, ஈவினிங் கூட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு. அப்போ நம்ம என்னென்னா செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. பைக்கு ADX-ஓட ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லை. அப்போ 15 மினிட்ஸ் என்ன சொல்லுதோ அதை நம்ம தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் ஆல்மோஸ்ட் 7400 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 6800-700 வரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட் கிடைக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பிரேக் அவுட் மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதே டயத்தில் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, சரிங்களா? நம்ம நெகட்டிவாக யோசிக்க தேவையில்லை. மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு, அதாவது 8200 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே நம்ம வந்து பைக்கு மாறிக்கிற வேண்டியதான், சரிங்களா? நம்ம பை பண்ணுறதுனால யாராவது செல் பண்ணுறதுனால இறங்க போகிறதில்ல. எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல ADX மட்டும் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த ADX கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்கும். ஒரு நாள் ப்ளஸ் ஒரு நாள் மைனஸில் கூட இருக்கலாம். சரி, இந்த டயத்தில் என்ன சார்னா, இப்போ 15 மினிட்ஸில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX பை சான்ஸு, சரிங்களா? இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ். இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 7900-9030 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாமா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பை எடுத்திருந்தோம்னா ஸ்டாப் லாஸு ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை சார், நான் இன்னும் என்ட்ரி எடுக்கலைன்னா ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஒருவேளை ஒரு பை சான்ஸ் எடுக்கலாமான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா? மேபி நெக்ஸ்ட் வீக்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை பார்க்குறோம், வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு ரிஸ்க் வேணாம் சார் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை சார், நான் ஒரு 2000 மட்டும் ரிஸ்க் எடுக்கிறேன்னா நம்ம இந்த இடத்துல 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பை பண்ணலாம்.
டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 8,040, அதுக்கடுத்து 8,120, அதுக்கடுத்து 8,200 வரைக்கும் போகிறது கூட ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். சார், நேற்று செல் சொன்னோம், இன்றைக்கி எதனால் பைனா, நம்மளுக்கு இண்டிகேட்டர் எந்த சைடு நம்மளுக்கு மாற்றம் ஏற்படுதோ நம்ம அந்த சைடு மாறிக்கிறோம், சரிங்களா? அதனால் நம்மளுக்கு வந்து பெரிய லாஸ் கிடையாது. நம்ம எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலும் நம்ம 2000 ரிஸ்க்கு வைக்க போகிறோம், சரிங்களா? அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இண்டிகேட்டர் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லுது? இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் டென் கிரீன் ஏடிஎக்ஸ் பை சான்ஸு, அப்போ ஒன்லி நம்ம பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 400 பாயிண்ட் மைனஸு. இதனால் ஒன்றும் தவறு இல்லை. எதனால் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் 2 டேஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 37,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 39,000 நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 2 or 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 1,500 பாயிண்ட் கேப் அப்லாம் முடிஞ்சிருச்சு. டார்கெட் நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ், செகண்ட் டார்கெட்டு. இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்னு ஒன்று நடக்கணும், சரிங்களா? இவ்வளோ தூரம் 1,500 பாயிண்ட் ஏறி இருக்குது, அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் இப்போ வந்து ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகுது, சரிங்களா? இதுதான் ரேஞ்ச் பவுண்டுங்கிறோம். ஏன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு, சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது, அதே டேத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ஆனால் டெய்லியில் நம்மளுக்கு பை இருக்கனால நம்ம பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். இப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம்னா, 38,600 பிரேக் ஓடுச்சுன்னா நீங்கள் மீண்டும் பை பண்ணலாம். 39,000-42,000 வரைக்கும் நம்மளோட டார்கெட் இருக்குது, சரிங்களா? இப்போ வாய்ப்புகள் வந்து எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எப்போ வந்து ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? மேபி நாளைக்கு நம்ம வந்து ஒரு கன்ஃபார்ம் கால்ஸ் கொடுக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே டயத்தில் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு 4 ஸ்டாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், அதுக்கடுத்து ஹீரோ மோட்டார், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார், இது 4 ஆப்ஷன்ஸில் எல்லாமே பைக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் எந்த அளவுக்குங்கிறத நீங்கள் வீடியோவில் செக் பண்ணிங்கன்னாவே தெரியும். மீண்டும் நம்ம சொல்கிறோம், 100% ரிஸ்க்கான மார்க்கெட்டில் ரிஸ்க் வச்சா தான் ஏர்ன் பண்ண முடியும். அதில் ஒரு சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவாக யோசிக்க தேவையில்லை. அந்த ரிஸ்க்கிலேருந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்ற விஷயத்தை நம்ம யோசிச்சாவே நம்ம பாசிட்டிவ் திங்கிங் வந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மந்த்லி 50 to 1 lakhங்கிறது ஒரு சாதாரண விஷயம், சரிங்களா? லாஸ்ட் வீக்கில் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணோம். இந்த வாரத்தில் இன்னும் வாய்ப்புகள் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல, 100% கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள்.